வணக்கம். எனது தாக்கவால் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலில் அமைந்திருக்கின்றது இப்தார் நிகழ்வு தொடர்பான ஒரு விசேட அறிவித்தல் என்றார். குவைத் தமிழ் மக்கள் சேவை மையம் மற்றும் டிபிஎஸ் கைதர் குழுமம் இணைந்து நடத்தும் மாபெரும் இப்தார் நிகழ்ச்சி அழைப்பதால் ஏப்ரல் 5 திகதி குவைத் சிட்டி ரவுண்டானா பள்ளி பக்கத்தில் டிவிஎஸ் வளாகம். உங்களை அன்போடு அழைப்பது குவைத் தமிழ் மக்கள் சேவை மையம் மற்றும் டிவிஎஸ் கைதர் குழுமம். தமிழர்கள் நலனுக்காக சேவை செய்து வரும் சமூக சேவகி சாந்தி உடல்நலம் பற்றி திரும்பி பெற பிரார்த்திப்போம். குவைத்தில் செயல்படும் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நலச்சங்கத்தில் சமீபத்தில் சமூக சேவை பணியாற்றி தன்னை இணைத்து கொண்ட அவர் அரசியல் சார்ந்து தனியாக செயற்பட்டாலும் சேவை பணி செய்து உந்துதல் காரணமாக இணைந்து கொண்டார். சங்கத்தின் மகளிரணி பிரிவில் துணைச் செயலராகவும் மண்டல செயலர் ஒருவராகவும் பதவி உயர்வு பெற்றிருந்தார். குவைத் வாழ் தமிழர்களுக்கு உதவிடும் பணிகளில் அதிலும் மிக குறிப்பாக பெண்கள் நலன் சார்ந்து உதவிடும் பணிகளில் உண்ணாமலே முல்லைச்செல்வி ஆகியோருடன் கைகோர்த்து பணிகளை தீவிரமாக முன்னெடுத்திருந்தார். குறுகிய காலத்தில் சமூக நலப் பணிகளில் அதிகாரம் காட்டியவர் திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டு எழுந்து நடக்க முடியாத சூழல் உருவானதாம். வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கத்துக்கு அன்று உறுதுணையாக இருக்கும் கைதானில் இருக்கும் சிட்டி கிளினிக் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். சிட்டி கிளினிக் மேலாளர் யனாதன் நிதின் ஆகியோர் சகோதரி உடல்நிலை குறித்து கூடவே இருந்து தனி கவனம் எடுத்து மருத்துவம் பார்க்க செய்தனர். ஓரளவு நல்ல நிலைக்கு வர மருத்துவர்களின் ஆலோசனைக்கு ஏற்ப உடனடியாக தாயகம் அனுப்பிட முடிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் வீட்டில் பணிபுரியும் மகளிரணி செயலாளர் உண்ணாமலே பணிபுரியும் இடத்தில் சாந்தி குறித்த நிலையை எடுத்து சொல்லித்தான் அழைத்து செல்ல இருப்பதனால் விடுமுறை கேட்க செவ்வாய்க்கிழமை மண்டல நிர்வாகிகள் முன்னிலையில் நல்லபடியாக தாயகம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார். தாயகத்தில் சிறப்பான சிகிச்சை பெற்று நலமுடன் மீண்டும் குவைத் வந்து பணியாற்றிடவும் எல்லாம் வல்ல இறைவனிடமும் தமிழர்கள் அனைவரும் பிரார்த்திக்க வேண்டும் என்று வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கம் குவைத் தகவல் பிரிவினர். தற்சமயம் குவைத்தில் பயோமெட்ரிக் தரவுகளுக்குரிய பதிவுகள் மேற்கொள்ளப்பட்ட வண்ணம் வருகின்றது. குவைத்தில் பயோமெட்ரிக் அப்பாயின்மெண்ட்டுகள் மட்டுமே அமுல்படுத்தப்படுகின்றது. ஆகவே அப்பாயின்மெண்ட் இல்லாதவர்கள் மீண்டும் திருப்பி அனுப்பப்படும் சந்தர்ப்பங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. நேற்றைய தினம் அப்பாயின்மெண்ட் எடுக்கும் இடங்களில் பயோமெட்ரிக் தரவுகள் பதிகின்ற இடத்தில் ஏற்பட்ட குழப்ப நிலைமை காரணமாக இந்த நிலை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே முன் அனுமதிகள் எதற்கும் அவசியம் என்பதை மறந்துவிடாதீர்கள். ஆகவே அதற்கு இணங்க அப்பாயின்மெண்ட் பயோமெட்ரிக் கைரேகை மையங்களுக்கு செல்வதற்கு முன் மின்னணு சேவைகளுக்கான ஒருங்கிணைந்த அரசு சகால் தளத்தின் மூலம் முற்கூட்டிய சந்திப்புகளை முன்பதிவுகளை முடிக்க வேண்டும். இதோடுபாக மக்கள் தொடர்பு பாதுகாப்பு ஊடகத்துறை இந்த தகவலை வெளியிட்டுள்ளனர். முற்கூட்டிய சந்திப்புகள் இல்லாமல் எந்த பதிவுகளும் பெற முடியாது. ஒரு செய்திக்குறிப்பில் பணி நியமன காலங்களுக்கான தடவியல் சான்றுகளுக்கான பொதுத்துறையினால் வகுக்கப்பட்ட திட்டம் அனைவருக்கும் பொதுவானது என்றும் சொல்லப்படுகின்றது. கைரேகை மையங்களில் கூட்ட நெரிசல் குறித்த கவலைகளை நிவர்த்தி செய்ய அமைச்சு இந்த புதிய முடிவுகளை எடுத்துள்ளனர். முன் சந்திப்புகள் இல்லாமல் அதிக எண்ணிக்கையிலான தனிநபர்கள் இருந்ததே கூட்ட நெரிசலுக்கு பிரதான காரணம். அனைத்து குடிமக்கள் குடியிருப்பாளர்கள் பயோமெட்ரிக் கைரேகைகளை மார்ச் 1 தொடக்கம் ஜூன் 1 வரை 3 மாத காலக்கெடுவை அமைச்சு முன் அறிவித்திருந்த விடயம் குறிப்பிடத்தக்கது. இந்த தேவைக்கு இணங்க தவறினால் தொடர்புடைய அனைத்து பரிவர்த்தனைகளையும் இடைநிறுத்தப்படும் என்பதையும் முற்கூட்டியே அறியத் தருகின்றோம். ஏப்ரல் 4 திகதி வியாழக்கிழமை வங்கிகளுக்கு விடுமுறை வழங்கப்படுகின்றது. 2024 ஆண்டு தேசிய மன்ற தேர்தலை முன்னிட்டு வியாழக்கிழமை ஏப்ரல் 4 திகதி அன்று அனைத்து உள்ளூர் வங்கிகளுக்கும் விடுமுறை நாளாக இருக்கும் என்று குவைத்தினுடைய வங்கிச் சங்கம் அறிவித்துள்ளனர். உத்தியபூர்வமாக வேலை நேரம் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கப்பட இருக்க நிலையில் 2024 ஆண்டு நடைபெற இருக்கும் தேசிய சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்கும் வாய்ப்பை ஊழியர்களுக்கு வழங்குவதற்காக இது வருவதாகவும் இன்று புதன்கிழமை வெளியிட்ட ஊடக அறிக்கையில் தொழிற்சங்கம் அறிவித்துள்ளனர். ஈதல் பிதர் விடுமுறை குறித்து சிஎஸ்சி சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். சிஎஸ்சி என்றால் சிவில் சர்வீஸ் கமிஷன். ஈதல் பிதர் விடுமுறை குறித்து 2024 ஆண்டு சுற்றறிக்கையின் அடிப்படையில் நோன்பு பெருநாள் விடுமுறைக்காக ஏப்ரல் 9 திகதி தொடக்கம் பணி இடைநிறுத்தப்பட்டு இம்மாதம் 14 திகதி வரை மீண்டும் பணிகள் தொடங்கும் என்று சுற்றறிக்கை சொல்கொண்டது.
தைவான் நாட்டில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக கட்டிடங்கள் சரிவை சந்தித்திருக்கின்றது. பல பேர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை தேடும் பணிகள் துரித கதையில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. சக்தி வாய்ந்த 7.4 ரிக்டர் அளவுகோலில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியிருந்தது. இதைத் தொடர்ந்து அதன் அண்டிய பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கையை வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக பல கட்டடங்கள் இடிபாடுகளை சந்தித்திருக்கின்றது. முழுமையாக தேடுதல்களும் அதே நேரத்தில் மீட்பு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிய முடிகிறது. தைவான் நாட்டில் இடம்பெற்ற நிலநடுக்கம் காரணமாக அண்டிய நாடுகள் அச்சத்தில் இருக்கின்றனர். பெரிய பெரிய கட்டடங்கள், மேம்பாலங்கள் அனைத்தும் சீதமாக்கப்பட்டு இடிந்துவிடும் காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகிக் கொண்டிருக்கின்றது. குவைத் தனிதுவமான ஆன்மீக மற்றும் விசுவாசமான சூழலில் ஆயிரக்கணக்கான வழிபாடுகள் நாடு முழுவதும் இருக்கும் பல்வேறு மசூதிகளிலும் ரமலான் இரவே அனுசரிக்க தேடி வருகின்றார்கள். குவைத்தினுடைய அவ்காஃப் இஸ்லாமிய விவகார அமைச்சகம் செல்வத்தின் மீதான சகாத் மற்றும் உணவு அபராதம் பரிகாரம் போன்ற கடமைகளை நிறைவேற்றுவதில் துல்லியத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்க சட்டபூர்வ பத்வாக்கள் சரிய ஆராய்ச்சி துறைக்கான உதவி செயலாளர் கூறுகின்றார். இந்த வருடத்தின் ஒவ்வொருவருக்கும் ஒரு தினார் அல்லது 1.5 தினார் இடையே ஹஜ் செலவுகளுக்காக சகாத்தை பயன்படுத்துவது கடுமையாக இருந்தாலும் அனுமதியின்றி நிதி தேவைப்படுபவர்கள் அனுப்பப்பட வேண்டும் என்றும் தெளிவூட்டல் வழங்கப்படுகின்றது. ரமலான் குவைத் வர்ஃபா இன்சூரன்ஸ் நிறுவனம் சூக் சார்க்கில் இஃப்தார் உணவுகளை விநியோகம் செய்த காட்சிகள் இவை. இந்த ரமலான் கால பகுதிகளில் பல்வேறு சமூக நல அமைப்புகள் இதுபோன்ற தொடர்ந்தேர்ச்சியாக உணவுகளையும் உணவு பொட்டலகங்களையும் உணவு கிஃப்ட்களையும் தொடர்ந்தேர்ச்சியாக வழங்கி வருகின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது. குவைத்தில் பணியாற்றி கொண்டிருக்கும் நீங்கள் உங்களுக்கு உண்மையில் ஒரு பிரச்சினை என்றால் நீங்கள் நாட வேண்டியது இலங்கை தூதரகத்தை தான். தொழிலாளர் தொடர்பான பல்வேறு பிரச்சினைகள் இருக்கும் பட்சத்தில் முதலாளி தொடர்பாக உங்களுக்கு பல்வேறு பிரச்சினைகள் இருந்தால் நீங்கள் நாட வேண்டியது லேபர் கோட் மட்டுமே. ஆகவே சமூக நல அமைப்புகள் அதற்காரிய ஆலோசனைகளையும் உதவிகளையும் தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் அதனை எதிர்கொள்வது நீங்களாக மட்டுமே இருப்பீர்கள். அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் சமூக நல அமைப்புகள். ஆகவே சமூக நல அமைப்புகளோடு இணைந்து பணியாற்றுங்கள். நல்ல நல்ல சமூக நல அமைப்புகள் குவைத்தில் இருக்கின்றன. ஆகவே எந்த சமூக நல அமைப்புகள் நல்லது கூடாது என்ற விவரங்களை நாங்கள் சொல்லவில்லை. அனைத்து அமைப்புகளும் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை தாயகம் அனுப்புவதில் அவர்களுடைய 100% பலனை கொடுக்கொண்டார்கள், முயற்சியையும் கொடுக்கொண்டார்கள் என்பதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். நன்றி. மீண்டும் இன்னுமொரு குவைத் பற்றிய விசேட செய்திகளோடு உங்களை சந்திப்போம்.